வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணலியோ. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க செஸ்ட் ஃபேட், அதாவது கொழுப்புனால மட்டுமே ஆண்களோட மார்பக பகுதியில் வந்து ஆண் தன்மைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால பல ஆண்கள் வந்து இதனால் வந்து சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த செஸ்ட் ஃபேட்டை எப்படி வந்து நல்ல விதத்தில் வந்து ரெடியூஸ் பண்ணுறது, கைனகோமஸ்டியோன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த கைனகோமஸ்டியோக்கும் செஸ்ட் ஃபேட்டுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, எனக்கு கைனகோமஸ்டியா இருக்கா இல்லை செஸ்ட் ஃபேட்டு தான் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த செஸ்ட் ஃபேட்டுக்கு தீர்வு தருகிற நல்ல முறையில் தீர்வு தருகிற மருத்துவ வழிமுறைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது கைனகோமாஸ்டியா அப்படின்னு வரும்போது, ஸோ அது முழுக்க முழுக்க ஹார்மோன் இம்பேலன்ஸுனால் மெயினாக வந்து உருவாகக்கூடியது. ஸோ அது வந்து இளம் பருவத்திலே வந்து பெண் தன்மை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்ஸான ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இன்னும் பல காரணங்கள்னாலையும் இந்த கைனகோமாஸ்டியா பிரச்சனை வந்து ஆண்களுக்கு வந்து உருவாகும். சரியா, அதை வந்து ஒரு புறம் ஒதுக்கி வச்சிடலாம். அது வந்து பெண் மார்பகத்துக்கு ஒத்த மாதிரி ஆண்களுக்கு வந்து இந்த மார்பகம் வந்து உருவாகி வரும் இந்த கைனகோமாஸ்டியா இருக்கும்போது. அதுவே இந்த செஸ்ட் ஃபேட்டுன்னா கம்ப்ளீட்லி அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க அதிக அளவு கொழுப்பு அவங்க உடம்பில் தேங்கி நிற்கிறதுனால, கலோரிஸ்னால அதிக அளவு ஃபேட் செல்ஸ் கெட்டி நிற்கிறதுனால இந்த மார்பகங்கள் வந்து அவங்களுக்கு அதிகரித்து வந்து காணப்படும். அதனால் இதை சியூடோ கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கைனகோமாஸ்டியா ஹார்மோன் இம்பேலன்ஸு, இந்த ஃபேட்டினால் வர்றதை சியூடோ கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரெண்டோட வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். சரி, இதை எப்படி ரெண்டையும் பிரித்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, கைனகோமாஸ்டியா வரும்போது இந்த கிளாண்டுலர் டெவலப்மெண்ட் இருக்கும், பிரஸ்ட் செல்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப திக்காக இருக்கும் கைனகோமாஸ்டியாவுக்கு. நிப்பிள் ஏரியாவில் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளாடி ஒரு லம்பு இருக்கிற மாதிரி சென்சேஷன் வந்து சில ஆண்களுக்கு வந்து இருக்கும். சில நேரங்களில் வலி வந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வைத்து கைனகோமாஸ்டியா அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இங்கே சியூடோ கைனகோமாஸ்டியா செஸ்ட் ஃபேட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இயல்பாகவே அதிக அளவு உடல் இடையோடு காணப்படுவாங்க. தொப்பையும் இருக்கும், செஸ்ட் ரீஜியனும் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தின்னாக இருக்கும், பெயின் வந்து சுத்தமாக இருக்காது. வெயிட் வந்து கம்பேர் பண்ணி, பிஎம்ஐ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிக அளவு உடல் எடை அது அதிகரித்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ளாடி ஃபேட் செல்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து கைனகோமாஸ்டியா இருக்கிறவங்களுக்கு வந்து கிளாண்டுலர் டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த கைனகோமாஸ்டியாவோட செஸ்ட் ஃபேட் வந்து ஈஸியாக வந்து ட்ரீட் பண்ணலாம். அதாவது இந்த ஃபேட் செல்ஸை வந்து நம்ம ஈஸியாக மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி பேன் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். பட் அங்கே வந்து கிளாண்டுலர் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப டிலே ஆகும். சரி சார், இப்போ வந்து இந்த செஸ்ட் ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டயட் வந்து கவனிக்கணும். ஒரு நாள் தினசரி நீங்கள் எடுக்கக்கூடிய கலோரிஸ் வந்து, தேவையற்ற கலோரிஸ் வந்து ஃபேட் செல்ஸாக மாறும். அதை தெரிஞ்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி, ஃபேட்டாக இருந்தாலும் சரி, ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் உங்கள் உடம்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிறது எல்லாமே ஃபேட் செல்ஸாக அவங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத ஃபேட் செல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கலோரிஸ் அதிக அளவில் பேன் பண்ணணும். அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிக அளவில் எயிட் பண்ணும்போது பேன் ஆகும். இன்னும் உணவுகளை வந்து கம்மியான அளவில், கொஞ்சம் கலோரிஸாக எடுக்கும்போது அதிக அளவு கலோரிஸும் வந்து அங்கே தேங்காது இல்லையா. அப்போது சாப்பிட்ற உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டயட்லேருந்து வருவோம். காலையில் வந்து கொஞ்சமாக இட்லி சாம்பார் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. மத்தியானம் வரும்போது சோறு வந்து நார்மலாக எடுக்கிறத விட ஹாஃப் அன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரைஸு. அண்டு சாயந்தரன் வரும்போது முடிஞ்சால் சப்பாத்தியோ வேறு ஏதாவது சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் அவாய்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான். காய்கறிகளை மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்டு மேக்ஸிமம் கட் அவுன் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணல கட் அவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறமா டயட்டு ஒரு சைடு வந்துச்சு இல்லையா, ரெண்டாவது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் அதிக அளவு பண்ணுங்கள். கார்டியக் எக்ஸசைஸு பண்ணுங்கள். ஜாகிங் போகிறதா இருந்தாலும் சரி, வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங் இந்த மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ஃபேட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதிக அளவு கலோரிஸ் உடம்புலேருந்து லாஸ் ஆகிறது ஹெல்ப் பண்ணும். அதோட எனரோபிக் எக்ஸசைஸான புஷ்அப்ஸ் வந்து அதிக அளவு பண்ணுங்கள். செஸ்ட்டை வந்து பெக்டோரல் ஏரியாஸுக்கு வந்து அதிக அளவில் தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும் ஃபேட்ஸை வந்து பேன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து புஷ்அப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் பார்த்தோம், டயட்டு பார்த்தோம்,
ரெமிடின்னு பார்க்கும்போது க்ரீன் டீ இந்த ஃபேட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து சர்டன் கேட்டகரிஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் க்ரீன் டீயில். ஸோ அதனால் க்ரீன் டீயை டெய்லி காலையில் வந்து குடிங்க, வெறும் வயத்தில் எடுக்காதீங்க, உணவோடு சேர்த்து இந்த க்ரீன் டீயை வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து க்ரீன் ரொம்ப நல்லது. லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க க்ரீன் டீயை வந்து மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏற்றபடி தான் வந்து க்ரீன் டீயை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதையும் வந்து குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இஞ்சி. இஞ்சி வந்து ஒரு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான சக்தியாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இஞ்சி தண்ணியாகவோ இல்லை இஞ்சியை வந்து வெறும் வயத்தில் மெண்டு வந்தாலோ வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் பக்கெட் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இல்லைனா க்ரீன் டீக்கு கூட சேர்த்து கொஞ்சம் இஞ்சியும் போட்டு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து மசாஜ் பண்ணலாம். பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து அங்கே ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபேட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இவெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடாது கையில், ஏன்னா அதெல்லாம் கலோரிஸோ அதிக அளவில் வந்து உடம்பில் ஸ்டோர் பண்ணும். ஸோ நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கலோரி ஸ்டோர் ஆகும் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதான் முக்கியமாக செஸ்ட்டு ஃபேட்டிலேருந்து வெளிவர்றதுக்கான வழிமுறைகள். இன்னும் செட்டன் மெடிசின்ஸ் எடுத்தால் ரொம்ப சேஃபான மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை எடுக்கும்போது ரொம்ப வேகமாக வந்து இந்த செஸ்ட்டு ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி நார்மலான செஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இந்த செஸ்ட்டு ஃபேட்னால அவதிப்பட்டு வர்றீங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு தீர்வு தேவை அப்படின்னா தாராளமாக கன்சல்ட்டிங் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சல்ட்டிங் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக நான் வந்து 100% இந்த செஸ்ட்டு ஃபேட்லேருந்து வெளிவரதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த தகவல் நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனே பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் லியோ.